வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட் நோய் தொற்றை எதிர்கொள்ள அவசரகால நிதியம் ஏற்படுத்துவதற்கென முதற்கட்டமாக இந்தியாவின் சார்பில் 1 கோடி அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நோய் தொற்று பாதித்தவர்களை தனிமைப்படுத்தி பாதுகாக்கும் வசதிகளை ஏற்படுத்தி தயார் நிலையில் வைக்குமாறு துணை ராணுவ படையினருக்கு உத்தரவு. மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி. இத்தாலி ஈரான் நாடுகளில் சிக்கியிருந்த 452 இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 60 கோடி ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவு. மத்திய பிரதேச சட்டப்பேரவையின் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறுகிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெய்ப்பூரிலிருந்து போபால் திரும்பியுள்ளனர். சிங்கப்பூரில் புகழ்பெற்ற பங்குனி உத்திரம் விழா கோவிட் தொற்று காரணமாக ரத்து. இனி விரிவான செய்திகள். தெற்காசிய மண்டலத்தின் 150க்கும் குறைவான நபர்களுக்கு மட்டுமே கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள போதும் நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று தொடங்கிய கோவிட் கட்டுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் குறித்த சார்க் நாடுகள் காணொலி காட்சியில் தொடக்க உரையாற்றிய பிரதமர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு அனைத்து வகையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்றும், அதே சமயம் பீதியடைய தேவையில்லை என்றும் கூறினார். இந்தியாவிற்குள் வருபவர்களை சென்ற ஜனவரி மாதத்திலிருந்தே சோதனையிட தொடங்கியதாகவும், தற்போது பயணத்திற்கான கட்டுப்பாடுகள் படிப்படியாக அதிகரித்துள்ளன என்றும் பிரதமர் தெரிவித்தார். கோவிட் அவசர நிலை நிதி உதவியாக 10 மில்லியன் டாலர் தொகையை இந்தியா வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது அறிவித்தார். The problem, but also to avoid knee-jerk reactions, we started screening entry into India from mid-January itself, while also gradually increasing restrictions on travel. The step-by-step approach has helped avoid panic. We have increased our public awareness campaigns on TV, print and social media. We have made special efforts to reach out to vulnerable groups. We have worked to quickly ramp up capacity in our system, including through training our medical staff across the country. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் உதவிக்கான அழைப்பை ஏற்று பல்வேறு நாடுகளிலிருந்து 1400 இந்தியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அண்டை நாடுகளைச் சேர்ந்த சிலரையும் அழைத்து வர இந்தியா உதவியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காணொலி காட்சியில் பேசிய மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலிஹ், கோவிட் எந்தவொரு நாடும் தனியாக சமாளிக்க முடியாது என்று கூறினார். இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என்பதை தாம் முழுமையாக ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். மாலத்தீவைச் சேர்ந்த 9 பேரை சீனாவின் வூஹான் நகரிலிருந்து மீட்டு வந்ததற்காக இந்தியாவிற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். No deaths so far. Since January this year, the Maldives has been taking steps to get ready for a possible outbreak. We set in place standard operational procedures and facilities for treatment and quarantine in various islands. இந்த காணொலி காட்சி நிகழ்ச்சியில் பூட்டான் பிரதமர் ஷெரிங், பூட்டான் சுகாதாரத்துறை கோவிட் எதிர்கொள்ள முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலக நாடுகள் அனைத்தும் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் சார்க் நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றார்.
இந்த காணொலி காட்சி நிகழ்ச்சியில் பேசிய நேபாள் பிரதமர் சர்மா ஒலி, கோவிட் எதிரொலியாக சர்வதேச போக்குவரத்துகளை கண்காணிக்க நேபாள அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இதற்காக சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவசர காலத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆப்கானில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், கோவிட் வைரஸ் தொற்று, பருவநிலை மாற்றம் போன்றவற்றிற்கு சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் இந்த காணொலி காட்சி நிகழ்ச்சியில் ஆப்கான் அதிபர் அஸ்ரப் கனி கேட்டுக் கொண்டார். இந்த காணொலி காட்சி நிகழ்ச்சியில் பேசிய பாகிஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜாபர் மிஸ்ரா, பாகிஸ்தான் மக்களுக்கு இந்த வைரஸ் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார். விமான போக்குவரத்துகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும், நோய் தொற்று இருப்பவர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதுடன் அவர்களது குடும்பத்தினருக்கும் கோவிட் பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இந்த நோய் குறித்து தேசிய அளவில் குழு அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். பள்ளி மாணவர்களுக்கு சுகாதாரமாக இருப்பது குறித்த அறிவுரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அலுவலர்கள் தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் நோய் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். சார்க் நாடுகள் தலைவர்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து பல்வேறு வகையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ தெரிவித்தார். கோவிட் வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக 10 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அறிவித்துள்ளதற்காக சார்க் நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சீனாவில் தொடங்கிய கோவிட் வைரஸ் தாக்கம் இந்தியாவிலும் எட்டி பார்த்துள்ளது. இந்தியாவில் இதுவரை கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. இவர்களில் 17 பேர் வெளிநாட்டவர்கள் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்று காரணமாக கர்நாடகாவில் ஒருவரும் தில்லியில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக கேரளாவில் 19 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் கோவிட் பாதித்த 3 நோயாளிகளும் குணப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. வைரஸ் அதிகம் பாதித்துள்ள மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயுடன் பிரதமர் தொடர்பு கொண்டு இந்த நோய் தொற்றை தடுப்பதற்கான தயார் நிலை குறித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். கோவிட் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்தது. அரசின் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இந்த பாதிப்பை எதிர்கொள்வதற்கு தேவையான நிதி உதவியை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் உள்துறை அமைச்சகம் மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேவையான நிதியுதவியை பெற்றுக் கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளது. தேசிய சுகாதார அமைப்பின் சார்பில் கோவிட் வைரஸ் பரிசோதனை முகாம்கள் அமைக்கவும், மாநில அளவில் நிர்வாகக் குழுவை அமைத்து இறுதி செய்யவும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் கோவிட் வைரஸ் பரவியிருப்பது தொடர்பான தகவல்கள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் விரிவான ஆலோசனை நடத்தினார். மாநில அரசுகள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். போதிய அளவில் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தும் வார்டுகள் இருப்பதை சம்பந்தப்பட்ட அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கோவிட் பற்றிய நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க வெளியுறவு அமைச்சகம் தனிப்பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த தனிப்பிரிவுக்கு கூடுதல் செயலர் தாமு ரவி ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் 24 மணி நேரமும் செயல்படுவதாகவும், அங்குள்ள இந்திய நாட்டவர்கள் கோவிட் தொடர்பாக தங்களது ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெறுவதாகவும், அதுகுறித்து தகவல்களை தெரிந்து கொள்வதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் மின்னஞ்சல் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் இந்திய சமுதாயத்தினரை தொடர்பு கொண்டு தகவல்களை அளித்து வருவதாக அவர் கூறுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நிலவரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா ஆகியோர் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். தில்லியில் கோவிட் நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையாக அனைத்து சிறிய பேருந்துகளிலும் நோய் தொற்று நீக்கும் நடைமுறையை தினமும் மேற்கொள்ள தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் இந்த நோய் தொற்றுக்கு ஒரு நபர் உயிரிழந்த நிலையில், நோய் தொற்றை தடுப்பதற்கு எடுக்கப்படும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. நகரில் இயங்கும் சிறிய பேருந்துகளின் உரிமையாளர்கள் இத்தகைய நடவடிக்கையை தினமும் எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டுள்ளது.
இந்தியா பங்களாதேஷ் இடையேயான பயணியர் ரயில் போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முன் தயாரிப்பு நடவடிக்கையாக கோவிட் பாதித்தவர்களை தங்க வைப்பதற்காக தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் முகாம்களை தயார் நிலையில் வைக்குமாறு அனைத்து துணை ராணுவ படையினரும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியா திபெத் எல்லை காவல்படை இத்தகைய முகாம் ஒன்றை நடத்துகிறது. தில்லி அருகே அமைந்துள்ள இந்த முகாமில் 500 பேரை தங்க வைத்து கண்காணிக்க இயலும். இந்த முகாமிலிருந்து ஏற்கனவே 2 தொகுதி மக்கள் தங்க வைக்கப்பட்டு பின்னர் அனுப்பப்பட்டுள்ளனர். தற்போது மத்திய ரிசர்வ் காவல்படை, எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட இதர துணை ராணுவ பிரிவினரும் நாடெங்கும் இத்தகைய தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் முகாம்களை நடத்த கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த முகாம்களை அமைப்பதற்கு சில மையங்களை தெரிவு செய்திருப்பதாகவும் துணை ராணுவ படையினர் அவற்றை ஏற்படுத்த தயாராக உள்ளனர் என்றும் அமைச்சர் கூறினார். சுகாதார அமைச்சகத்தின் தேவைகள் அடிப்படையில் இந்த முகாம்களில் எத்தனை பேரை வேண்டுமானாலும் தங்க வைத்து கண்காணிக்கலாம் என்று கிஷன் ரெட்டி தெரிவித்தார். கோவிட் சமாளிப்பதற்கு சுகாதார மற்றும் வெளியுறவு அமைச்சகங்களை முன்னோடி அமைப்புகளாக அரசு நியமித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இத்தாலி, ஈரான் நாடுகளில் உள்ள இந்தியர்கள் 452 பேர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கோவிட் பாதித்துள்ள இத்தாலியில் சிக்கியுள்ள 218 இந்தியர்கள் இன்று இந்தியா வந்து சேர்ந்தனர். இதனை தெரிவித்த வெளியுறவு இணையமைச்சர் முரளிதரன், இவர்கள் அனைவரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் அமைப்புகளில் வைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதேபோல் கொரோனா வைரஸ் பாதித்துள்ள ஈரானிலிருந்து அழைத்து வரப்பட்ட 234 இந்தியர்கள் இன்று காலை புதுதில்லி வந்தடைந்தனர். இவர்கள் அனைவரும் இந்திய ராணுவம் ஜெய்சல்மார் நகரில் அமைந்துள்ள உடல்நல மையத்தில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளித்த ஈரான் அதிகாரிகளுக்கும் இதில் ஈடுபட்ட இந்திய குழுவினருக்கும் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதனிடையே கொச்சியிலிருந்து துபாய் நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்றிலிருந்த 289 பயணியரும் அந்த விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்னர் கீழே இறக்கிவிடப்பட்டனர். இந்த பயணிகளில் ஒருவராக இருந்த இங்கிலாந்து நாட்டவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கொச்சியில் அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன. கேரள மாநிலம் மூணாரில் சுற்றுலாவாக வந்த 19 பேர் கொண்ட குழுவில் இந்த பயணியும் ஒருவர் என்றும், அவர் நோய் தொற்றுக்காக கண்காணிக்கப்பட்டு வந்தார் என்றும் கொச்சி சர்வதேச விமான நிலைய செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காக பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லை வழியாக பயணியர் வருவது இன்று நள்ளிரவு முதல் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மியான்மர் நாடுகளுடனான எல்லைப் பகுதியிலும் பயணியர் வருகை நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த எல்லைகள் வழியாக வரும் தூதரக அதிகாரிகள், ஐநா பணியாளர்கள் ஆகியோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்த்தார்பூர் வழிபாதையில் யாத்ரீகர்கள் போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த பாதை வழியாக யாத்ரீகர்களின் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் பாகிஸ்தான் ரேஞ்சர் படையினருடன் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி தகவல் தெரிவிப்பார்கள் என்று பஞ்சாப் குர்தார்பூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த பயணம் மேற்கொள்ள பதிவு செய்திருந்த யாத்ரீகர்களுக்கும் இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போது உலகளாவிய நோய் தொற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள கோவிட் பாதிப்பு தமிழ்நாட்டில் இல்லை என்ற போதிலும், இந்த தொற்று அண்டை மாநிலங்களிலிருந்து பரவாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பும் சூழ்நிலை ஏற்பட்டால் தேவைக்கேற்ப உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி 14 நாட்கள் தனிமைப்படுத்தி கண்காணிக்க தேவையான வசதிகள் அந்தந்த விமான நிலையங்களின் அருகிலேயே ஏற்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநில எல்லைப்பகுதிகளில் நோய் கண்காணிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வருவாய், காவல், போக்குவரத்து, சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மழலையர்கள் பள்ளிகள், தொடக்கப் பள்ளிகளுக்கு இம்மாதம் இறுதி வரை விடுமுறை அளிக்கப்படும். பிற மாநில எல்லையோர பகுதிகளில் உள்ள திரையரங்குகள், வணிக வளாகங்கள் ஆகியனவும் இம்மாத இறுதி வரை மூடப்படும்.
கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட முதலமைச்சர் மாநில பேரிடர் நிதியிலிருந்து மொத்தம் 60 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் 30 கோடி ரூபாய் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. திரையரங்குகள், வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றில் தூய்மைப்படுத்தும் பணிகளில் தனி அலுவலர்களை நியமித்து தீவிரமாக மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவிட் 19 குறித்த விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை வழிபாட்டு தலங்கள் உட்பட அனைத்து பொது இடங்களிலும் மேற்கொள்ள சுகாதாரத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்தும் தேசிய நலவாழ்வு குழும நிதியிலிருந்தும் உடனடியாக மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க வருவாய் நிர்வாக ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த அறிக்கைகள் மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு தினந்தோறும் அனுப்ப வேண்டுமென்றும் அவற்றை தொகுத்து சுகாதார அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தினசரி அறிக்கை அனுப்ப வருவாய் நிர்வாக ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ஊடகங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளையும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 150,000 தாண்டியுள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு இந்த வைரஸ் தொற்றை உலகளாவிய பேரிடராக அறிவித்துள்ளது. வழிபடுவோர் கூட்டமின்றி ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுமாறு போப்பாண்டவர் தலைமையிடமான வாட்டிகன் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்தாலியில் நேற்று மட்டும் 3,497 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக அளவில் 151,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். 137 நாடுகளுக்கு பரவியுள்ள கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழப்பு 5,764 அதிகரித்துள்ளது. சீனாவில் 1,441 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 21,000 மேற்பட்டோர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பீஜிங் நகருக்கு வந்து சேரும் அனைத்து சர்வதேச பயணிகளும் தனிமைப்படுத்தப்பட்ட வசதிகளில் வைத்து கண்காணிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். எனினும் இதற்கென அந்த பயணிகள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று பீஜிங் டெய்லி என்ற உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகை தெரிவிக்கிறது. ஸ்பெயின் நாட்டிலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் தேவைக்காக மட்டுமே வெளியே வருமாறு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்பெயின் நாட்டில் 15 நாள் அவசர நிலைமையை அந்நாட்டு அரசு பிரகடனம் செய்துள்ளது. வேலைக்கு போவதற்கு, மருத்துவ வசதி பெறுவதற்கு, உணவுப் பொருள் வாங்குவது தவிர எவரும் வெளியே வரக்கூடாது என தடை செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸின் துணைவியாருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் 5,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். ஈரானில் புதிதாக 113 பேர் கோவிட் 19 நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தனர் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து அந்த நாட்டில் நோய் தொற்றில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 724 உயர்ந்துள்ளது. மக்கள் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வீடுகளிலேயே தங்கியிருந்தால் நிலைமை மேம்பாடடையும் என்று ஈரான் சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் புதிதாக 12 பேருக்கு கோவிட் 19 நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த நாட்டில் மொத்தம் 212 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. இவற்றில் 105 பேர் முழுவதும் குணமடைந்து விட்டதாகவும், 14 பேரின் நிலைமை மோசமாக உள்ளதாகவும், 3 பேரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரிட்டன், அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்ல அமெரிக்கா தடை விதித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் அமெரிக்காவில் 55 பேர் உயிரிழந்துள்ள சூழலில் அது தொடர்பான நிலைமை குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப்புக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என தெரியவந்துள்ளது. இங்கிலாந்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 10 பேர் கோவிட் 19 தொற்றினால் உயிரிழந்தனர். இதனையும் சேர்த்து அந்த நாட்டில் இந்த நோய்க்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் சுமார் 38,000 பேருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 1,140 பேருக்கு கோவிட் 19 நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசியாரின் வீடு லண்டன் பங்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து வின்சர் கோட்டைக்கு மாற்றப்பட்டுள்ளது.
இஸ்ரேல் நாட்டில் அனைத்து ஹோட்டல்கள் வணிக மையங்கள் மூடப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்துள்ளார். அங்கு 193 பேருக்கு இந்த நோய் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரில் 2 கப்பல்களில் பயணம் செய்யும் 1300 பயணிகளும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை அமைப்பில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டுவரும் நோக்கம் அரசுக்கு இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் ஆற்றிய உரையில் அளித்துள்ள உறுதிமொழியையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு இந்த பகுதியின் அனைத்து பிரிவு சமூகத்தினருடனும் இணைந்து உழைக்கும் என்றும் அதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு கூடிய விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் அப்னி கட்சித் தலைவர் அல்டாஃப் புகாரி தலைமையிலான குழுவினருடன் நடத்தப்பட்ட கூட்டத்திற்கு அமித்ஷா தலைமை வகித்தார். கூட்டத்திற்கு பின் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை இந்த தகவல்களை தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஷா உறுதியளித்தார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் பிரதமரால் உண்மை நிலவரங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டு உள்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். இதர மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பான மக்கள் குடியேற்ற கொள்கை இருப்பதாகவும் இந்த பகுதி தொடர்பான பொருளாதார மேம்பாட்டுக் கொள்கை விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அமித்ஷா கூறினார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திட மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் முதலமைச்சர் கமல்நாத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் ஜெய்ப்பூரில் முகாமிட்டிருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று போபால் திரும்பினார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த கட்சியின் 22 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளதால் பேரவையில் காங்கிரஸ் பெரும்பான்மையை இழந்துவிட்டது என்று பிஜேபி கூறுகிறது. நாளை சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தின் போது பிஜேபி எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று அந்த கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே மத்திய பிரதேச அமைச்சர் பிரதீப் ஜெய்ஸ்வால் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெறாமல் போகலாம் என்று கூறியுள்ளார். இதனிடையே போபால் மாவட்டத்தில் 144 பிரிவின்படி தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்த இந்த தடை உத்தரவு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை அமலில் இருக்கும் என்று அம்மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் தருண்குமார் பித்தோட் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வார்டுகள் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். மாநிலம் முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்காக சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது மற்றும் 4வது அலகுகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை முழுமையாக தமிழகத்திற்கு வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் நடைபெற்ற கேங்மென் எழுத்து தேர்வில் பங்கேற்றவர்கள் பெறுகின்ற மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் பணி ஆணை வழங்கப்படும் என தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கண்டராதித்தம் கிராமத்தில் சோழர் கால ஆட்சியின் பொழுது விவசாயம் மற்றும் குடிநீர் பயன்பாட்டிற்காக வெட்டப்பட்ட பேரேரியை புனரமைக்கும் பணி இன்று தொடங்கியது. இப்பணியை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மத்திய அரசின் பாசன மேலாண்மை திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் இந்த புனரமைக்கும் பணிக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டது. மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் தியாகிகள் நினைவு மண்டபம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் 16 பேரின் நினைவாக இந்த மணிமண்டபம் கட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 653 சிறு பல்பொருள் அங்காடிகள் திறக்கப்பட்டு மக்களுக்கு நியாயமான விலையில்
பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். விருதுநகரில் புதிய பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையத்தை மாநில அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, கடந்த 9 மாதங்களில் கூட்டுறவுத்துறையின் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள் மூலம் சுமார் 340 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டிலேயே உயர்கல்வியை மேம்படுத்த தமிழகத்தில்தான் உள்கட்டமைப்பு வசதிகள் அதிக அளவில் ஏற்படுத்தப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், 2011 ஆண்டிற்கு பின் 45 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 961 புதிய பாடப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போதை பழக்கத்திற்காக இளைஞர்கள் செல்போன், நகைப்பறிப்பு உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆத்தூர் கிராமத்தில் காவல் உதவி மையத்தை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பலராமன், அலெக்சாண்டர் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பவன்குமார் ரெட்டி, போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தவிர்க்க பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை உரிய முறையில் கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, உயர்கல்வித்துறை மற்றும் தேசிய மாணவர் படை சார்பில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு கலைப்பயணம் சென்னையில் இன்று தொடங்கியது. இந்த விழிப்புணர்வு கலைப்பயணத்தை கல்லூரி கல்வி இணை இயக்குநர் ராவணன் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பறை இசை, பொம்மலாட்டம், வீதி நாடகம் ஆகியவற்றின் மூலம் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். திமுக பொதுக்குழு கூட்டம் இம்மாதம் 29ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நாளன்று திமுகவின் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் மாநில அளவிலான முதலாவது பாரா டெக்கோண்டோ போட்டிகள் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெறும் இப்போட்டிகளில் சேலம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளி டெக்கோண்டோ வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த போட்டிகளை உலக பூப்பந்தாட்ட நடுவர் கே ஆர் சித்ரேஸ்வரன் தொடங்கி வைத்தார். மத்திய ரிசர்வ் காவல்படை ஏற்பட்ட நாளிலிருந்து இதுவரை கடமையின் போது உயிரிழந்த 2200 வீரர்களின் குடும்பத்தினருக்கு விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் முழு பிரீமியம் தொகையையும் செலுத்திவிட இந்த படை முடிவு செய்திருக்கிறது. நாட்டிலேயே முதலாவது என கருதப்படும் இந்த நடவடிக்கையின்படி உயிர் தியாகம் செய்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகையை முற்றிலுமாக படையினர் நல நிதியிலிருந்து செலுத்தப்படும் என்று இந்த படையின் தலைமை இயக்குநர் ஏ பி மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். இதுவரை உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினரே இந்த காப்பீட்டு பிரீமியம் தொகைகளை செலுத்தி வந்தனர் என்றும், இந்த படையின் 81வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சலுகை அறிவிக்கப்படுவதாகவும் தலைமை இயக்குநர் கூறினார். கொரோனா வைரஸ் எதிரொலியாக சிங்கப்பூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திரம் திருவிழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. முருகப்பெருமானை வழிபடும் நிகழ்வாக ஆண்டுதோறும் நடைபெறும் இத்திருவிழா இந்த ஆண்டு 6ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. இந்த திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் காவடி ஏந்தி சென்றும் தேரை வடம் பிடித்து இழுத்தும் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி இந்த உத்திர திருவிழா ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது பதவியை தவறாக பயன்படுத்தி பண ஆதாயம் அடைந்ததாக தொடரப்பட்ட வழக்கு 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. யூதர்களின் நாடான இஸ்ரேலின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வருகிறார். தனது பதவிக்காலத்தில் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து பரிசுப் பொருள் பெற்றதாக பெஞ்சமின் நெதன்யாகு மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை உள்ளதா என கடந்த 14 மாதங்களாக போலீசார் விசாரித்து வந்தனர். தன் மீதான புகாரை பெஞ்சமின் நேதன்யாகு மறுத்து வந்தார். அவரது மனைவி சாரா மீதும் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையின் அறிக்கையை வெளியிட்ட போலீசார் நேதன்யாகு கடந்த 10 ஆண்டுகளில் 3 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பரிசுகளை பெற்றுள்ளதாகவும் அவர் ஊழலில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் தெரிவித்தனர்.
இந்த ஊழல் தொடர்பான விசாரணை ஜெருசலம் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணையின் போது பெஞ்சமின் நெதன்யாகு ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று பீதி அதிகரித்து வருவதால் இஸ்ரேல் நாட்டில் பொது இடங்களில் மக்கள் அதிகமாக கூடுவதற்கும் விழாக்கள் போன்றவற்றை பெரிய அளவில் நடத்தவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு நீதிமன்றத்திற்கு வந்தால் அதிகமான அளவில் ஜெருசலம் நகரில் மக்கள் கூடுவார்கள் என்பதால் நாடு முழுவதும் வெளியிடப்பட்டுள்ள சுகாதாரத்துறை பொது எச்சரிக்கை அறிவிப்பின்படி இவ்வழக்கின் அடுத்த விசாரணை மே 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி இன்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 நோய் தொற்றை எதிர்கொள்ள அவசரகால நிதியம் ஏற்படுத்துவதற்கென முதற்கட்டமாக இந்தியாவின் சார்பில் 1 கோடி அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நோய் தொற்று பாதித்தவர்களை தனிமைப்படுத்தி பாதுகாக்கும் வசதிகளை ஏற்படுத்தி தயார் நிலையில் வைக்குமாறு துணை ராணுவ படையினருக்கு உத்தரவு, மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி. இத்தாலி ஈரான் நாடுகளில் சிக்கியிருந்த 452 இந்தியர்கள் தாய் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸ் பரவாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 60 கோடி ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவு. மத்திய பிரதேச சட்டப்பேரவையின் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறுகிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெய்ப்பூரிலிருந்து போபால் திரும்பியுள்ளனர். சிங்கப்பூரில் புகழ்பெற்ற பங்குனி உத்தரம் விழா கோவிட் 19 தொற்று காரணமாக ரத்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.